Hi friends, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் நம்ம சேனல்ல அப்படினு பாத்தீங்கன்னா சமோசா ஷீட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத செஞ்சு காட்ட போறேன். ரொம்ப சிம்பிளா வீட்லயே நம்ம வந்து சமோசா ஷீட் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 3 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. அது கூட 1 கப் அளவு வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கறேன். இது கூட உப்பு வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கறேன். அப்புறமா sugar வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இத எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கோங்க. இது கூட என்ன சேர்த்தேன் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம நல்லா சூடுபடுத்தின வெண்ணையோ இல்லனா எண்ணெய் எதுவா இருந்தாலும் சரி அப்படி இல்லனா நெய்யா இருந்தாலும் பரவாயில்லை. இத வந்து நல்லா சூடு பண்ணிட்டு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கோங்க. இது எதுக்கு வந்து நம்ம சூடு பண்ணி நம்ம சேக்கறோம் அப்படினா நல்லா கிறிஸ்பியா நம்மளோட சமோசா வரதுக்காக தான். இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவை. இத கொஞ்ச நேரமா நம்ம ஊற வச்சி வச்சிரலாம். மேல கொஞ்சமா ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டு ஊற வைக்கிறேன். இது வந்து ஒரு 1/2 an hour அந்த மாதிரி வச்சிட்டு அதுக்கு அப்புறமா எவ்வளவு பாயில்ஸ் வேணுமோ அது வந்து நம்ம ஈவனா எடுத்து வச்சுக்கலாம். நோ நல்லா மாவு போட்டு ஒட்டாத அளவுக்கு வளத்து எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து சின்ன சின்னதா தான் பண்ண போறேன். சின்ன சின்னதா இந்த மாதிரி 3 ரொட்டிய வந்து இந்த மாதிரி வளத்து வச்சுக்கலாம். இதுக்கு மேல கொஞ்சமா ஆயில் வந்து நல்லா தடவிக்கோங்க. கொஞ்சமா ஆயில் தடவிக்கோங்க. நம்ம வளத்து வச்சிருக்க 3 மாவுல வந்து 2 மாவுல ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல கொஞ்சமா மாவு தூவி விட்டுக்கோங்க. தூவிட்டு ஒண்ணுக்கு மேல ஒண்ணா நம்ம இப்போ அடிக்கி எடுத்துக்க போறோம். நம்ம ஆயில் அப்ளை பண்ணி மாவு தூவி வச்சோம்ல அத முதல்ல 2 லேயர்லயும் வச்சிட்டு அதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணாததை வந்து அதுக்கு மேல நம்ம வச்சுக்கலாம். வச்சிட்டு இந்த மாதிரி வளத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஏன் வளக்குறோம் அப்படினு கேட்டீங்கனா இந்த மாதிரி நம்ம வளக்குறதுனால ரொம்ப thin ஷீட்டா நம்மளோட சமோசா ஷீட் வந்து நமக்கு கிடைக்கும். மாதிரி நல்லா வளத்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம தவாவை வந்து நல்லா சூடு பண்ணிக்கணும். நல்லா சூடு ஆனதுக்கு அப்புறமா இந்த வளத்து வச்சிருக்க ரொட்டியை போடுங்க. போட்டுட்டு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி திருப்பி திருப்பி விடுங்க. ரெண்டு பக்கமும் கலர் சேஞ்ச் ஆற அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப வந்து குக் பண்ண வேண்டாம். அளவுக்கு இந்த மாதிரி ஆனோனே நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் உடனே ஒரு லேயர் வந்து தன்னால பிஞ்சிட்டு வருது பாருங்க அழகா. இது பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணுங்க. ஏன்னா வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கும். அந்த ஆவி வந்து கையில அடிச்சா ரொம்ப இதா இருக்கும். பாத்தீங்கனா தெரியும் இப்படி உரிச்சு எடுத்தாலே அழகா வந்துருச்சு பாருங்க. நீங்க ரெண்டு சைடுமே பண்ணிட்டு நீங்க வெளியில எடுத்து வச்சு ஆற விட்டு கூட நீங்க பிச்சு எடுக்கலாம். நல்லா தான் வரும். சட்டியிலேயே வச்சு பண்ண முடியல ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னா நம்ம கீழே எடுத்து வச்சு கொஞ்ச நேரம் ஆறினதுக்கு அப்புறம் கூட நீங்க எடுக்கலாம். அந்த மாதிரி இப்ப வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கிட்டு நம்ம ஓரங்கள் எல்லாத்தையுமே வந்து கரெக்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கட் பண்ணதை வந்து நம்ம வீணாக்க தேவையில்லை. வீட்டில் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னாலும் சரி
இல்லை ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். இதை வந்து சும்மா ஜஸ்ட் ஆயிலில் நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும், நல்லா கிறிஸ்பியாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் பிள்ளைங்களுக்கெல்லாம், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி அதை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து நம்மளோட சமோசா ஷீட்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ தின்னாக, பார்க்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போது மைதா மாவு கூட கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஆனியன் தாங்க. ஆனியன் கூட கொஞ்சம் மசாலாஸ்லாம் போட்டு ஜஸ்ட் ஆயிலில் லைட்டாக சோட்டே பண்ணி எடுத்துருக்கேன், அவ்வளோதான் ஆனியன் சமோசாக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி நான் ஃபோல்ட் பண்ணும் அப்படின்னு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஓரத்தை வந்து ஸ்டிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு அழகாக ஃபோன் ஷேப் மாற்றி கிடச்சிடுச்சு. இப்போ வந்து ஸ்டஃபிங் நல்லா கீழே இருந்து நல்லா வைங்க. இப்போது இந்த ஓரத்தில் நம்ம மைதா மாவு கொஞ்சம் பேஸ்ட் வச்சு நம்ம நல்லா ஸ்டிக் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான் சமோசா. எவ்வளோ சூப்பராக வீட்லேயே நம்ம சமோசா ஷீட்டை வந்து ரெடி பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஷீட் வந்து நீங்கள் வந்து நிறைய பண்ணி வச்சு கூட நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஒரு பாக்ஸில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டஃபிங் பண்ணி கூட நீங்கள் வந்து சமோசாவாகவே ஃப்ரீசரில் வச்சு 1 வீக் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். தேவைப்படும் போது மட்டும் நம்ம வந்து சமோசாவை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஷேப் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கடையில் நம்ம வாங்குகிற சமோசா மாதிரியே செம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சமோசா. நம்ம வந்து வெளியே வந்து ஷீட்டு வாங்கி பண்ணால் கூட இவ்வளோ பர்ஃபெக்டாக மேலே உள்ள லேயர் வந்து நம்மளுக்கு அவ்வளோ அழகாக வராது. அப்படி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே சமோசா ஷீட்டே வாங்கவே மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற சமோசா மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்.